ஹலோ கால்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்எஸ்னால் என்ன டிஎன்எஸ் வந்து எப்படி வேலை செய்யுது சப்போஸ் அதுக்கு தெரியலனா அது யார்கிட்டலாம் போய் கேட்கும் அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வெல்கம் டு திஸ் சேனல் இந்த லிங்க்கை காப்பி பேஸ் பண்ணி இங்கே போட்டுறேன் அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீன் நான் வச்சுப்போம் முதல்ல டிஎன்எஸ்லாம் என்ன பார்த்தலாம் அதுக்கப்புறம் அது எப்படி வேலை செய்து பார்ப்போம் டிஎன்எஸ்கான ஃபார்ம் என்னன்னா டொமைன் நேம் சிஸ்டம் பேசிக்காக அது வந்து ஃபோன் புக் மாதிரி தான் அது இப்போ நீங்கள் நைன்டீஸ்லாம் போனீங்கன்னா இந்த ஃபோன் புக்குள்ளே வந்து எல்லோ புக் சொல்லிட்டு வைப்பாங்க சப்போஸ் அவங்களோட ஃபோன் நம்பர் நமக்கு ஞாபகம் இல்லைனா அந்த நேமை பார்த்து நம்ம அந்த ஃபோனை கால் பண்ணி பேசலாம் அதே மாதிரினா இன்டர்நெட்லேயும் சப்போஸ் நீங்கள் கூகுள் டாட் காம் போர்ட்டாலும் போகலாம் இல்லை அந்த ஐபிஆர்எஸ் போர்ட்டால் கூட போகலாம் முதல்ல இந்த டபிள்யூ டபிள்யூ டாட் கூகுள் டாட் காம்னால் என்ன பார்த்துடலாம் அந்த டப்ளியூட்யூ டாட் வந்து டொமைன் அதுக்கப்புறமா வந்து கூகுள் வந்து அதோட டொமைன் அதுக்கப்புறம் அந்த டாட் காம் வந்து டிஎல்டி சொல்லுவாங்க இது சப்போஸ் உங்களுக்கு புரியலனா நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நீங்கள் காரில் போகிறீங்க நீங்கள் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு கிளைண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் ட்ரைவர் வந்து கேட்குறாங்க எங்க மேம் நீங்கள் போனோம் நான் வந்து இந்த கோவாவுக்கு போகணும்னு நீங்கள் சொல்கிறீங்க போகிற வழியில் கொஞ்சம் வந்து டேக் டைவிஸ்னு சொல்லிட்டு போக சொல்லிட்டாங்க ஸோ இப்போ வந்து ஒரு பர்சன் கிட்ட வந்து கேட்குறாங்க தம்பி இந்த கோவா ரூட்டுக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல நானே வந்து இப்போ தான் வந்தேன் எனக்கே தெரிலப்பா நீங்கள் வேணால் அந்த அந்த மரத்தை தாண்டி இருக்கவங்க கிட்டே போய் கேளுங்க அவங்களுக்கான தெரியும்னு சொல்லிட்டு இவன் பாஸ் பண்ணி விடுறான் ஸோ இந்த அப்படியே இந்த கார் டிரைவர் என்ன என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே நான்

ஓகே எனக்கு அது தெரியுங்க நீங்கள் இப்படியா ரைட்டு போயிட்டு லெஃப்ட்டு எடுத்துகிட்டு மெயின் ரோடு மாதிரி வரும் அங்கே வந்து கோவா ஹைவே சொல்லிட்டு இருக்கும் நீங்கள் அப்படியே போகலாம் தேங்க்யூ நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா நீங்கள் தான் வந்து அந்த கம்ப்யூட்டர் ஓகேவா நீங்கள் தான் அந் அந்த அந்த பர்சன் நீங்கள் வந்து கூகுள் டாட் காம் டைப் பண்ணுறீங்க டைப் பண்ண உடனே கம்ப்யூட்டருக்கு தெரியல அப்போ அந்த கம்ப்யூட்டர் யார்கிட்ட போய் கேட்குன்னா உங்களோட ஐஎஸ்பிக்கிட்ட போய் கேட்கும் ஐஎஸ்பினா யார்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இப்போ வந்து ஏர்டெல்னால் இன்டர்நெட் கொடுக்குறாங்கன்னா அப்போ அவங்களோட ரிக்கல்சிவ் ரிசால்வர் சொல்லிட்டு ஒரு சர்வர் இருக்கும் அதான் வந்து ஆர்என்எஸ் கூட சொல்லுவாங்க பேசிக்காக நீங்கள் கொடுக்குற அந்த நேமுக்கு அதுக்கு வந்து ஐபி அட்ரஸ் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அதுதான் அதோட வேலை அதுக்கே தெரியலனா அது எங்கே போய் கேட்கணா அதோட ரூட் சர்வர் கிட்ட போய் கேட்கும் இப்போது இந்த சர்வர் வந்து என்ன கேட்குன்னா ஏ கூகுள் டாட் காம்க்கு எப்படி போனோம் அதோடய ஐபி அட்ரெஸ் என்ன கேட்கும் இது வந்து இந்த ரூட் சர்வர் என்ன சொல்லணும் எனக்கும் தெரிலப்பா நீங்கள் வேணால் அந்த டிஎல்டி சர்வர் கிட்ட நீங்கள் போய் கேளுங்க ரிமம்பர் நம்மளோட உலகத்தில் பதிமூணு ரூட் சர்வர் இருக்குது அதுவும் அரௌண்ட் த வேர்ல்டு அது யாரெலாம் யூஸ் பண்ணாங்கன்னா பன்னெண்டு டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த ஃபுல்லாக ரூட் சர்வர் டிஎல்டிக்கான சர்வர் அட்ரஸ் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க அதாவது அந்த அந்த ப்ளூ பர்சனுக்கான அட்ரஸ் அது எக்ஸாம்பிள் அப்படியான வச்சுக்கோங்க இந்த சர்வர் என்ன பேசிக்காக பண்ணோன்னா டாப் லெவல் டொமைனோட சர்வர் ஐபி அட்ரஸ்ஸை ஞாபகனாக வச்சுக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா வந்து இந்த டாட் காம் டாட் ஆர்கு அதுக்கப்புறம் நெரிய டாட் இன் டாட் யூலாம் வந்து இதெல்லாம் வந்து டிஎல்டி சர்வர் சொல்லுவாங்க பேசிக்காக டாப் லெவலுக்கான டொமைன்ஸை இவங்க தான் வந்து அந்த ஐபி அட்ரஸ் மாதிரி என வச்சுப்பாங்க சப்போஸ் இது வந்து இவங்களுக்கே தெரியலனா கூகுள் டாட் காம் வந்து அதோடய ஐபி அட்ரஸ் என்னென்னு டிபி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கோ டு ஏஎன்எஸ் சர்வர் ஐபி அட்ரஸ் மாதிரி கொடுப்பாங்க ஸோ நம்ம அங்கேயும் நம்ம போய் கேட்போம் கூகுளோட ஐபி அட்ரஸ் என்னப்பா சொல்லிட்டு இவங்க ஆக்சுவலி யார்னா இவங்க அத்தாரிடேட் நேம் சர்வர் வந்து இவங்க தான் வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஐபி அட்ரஸும் கலெக்ட் பண்ணி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டனான நெட்வொர்க்கில் இவங்க தான் வச்சுப்பாங்க ஸோ இவங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா ஓ கூகுள்கான ஐபி அட்ரெஸாக இருங்க கொஞ்சம் செக் பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணி சொல்கிறதுக்கப்புறம் அதோட ஐபி அட்ரெஸ் வந்து கொடுத்துடுவாங்க ஸோ இது ஃபுல்லாக வந்து யார் பண்ணுவாங்கன்னா ஐஎஸ்பிகிட்டே இருக்கிற எக்ரிசிவ் ரிசால்வர் சர்வர் வந்து இது ஃபுல்லாகவே பார்த்துக்கும் சப்போஸ் நீங்கள் இதை கேட்டுட்டு அந்த குரியிலாம் வந்து உங்கள் உங்கள் கிட்டே கொடுத்துடும் உங்களோட சிஸ்டம் என்ன பண்ணுன்னா அந்த ஐபி அட்ரஸை கேஷ் பண்ணி வச்சுக்கும் ஆர் இதெல்லாம் ஐஎஸ்பி ப்ரொவைடர் வந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க ஓகே இது என்ன கேட்டால் இந்த ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டு முடிச்சுட்டு ஓகே இதுதான் வந்து கூகுளுக்கான ஐபி அட்ரஸ் நீங்கள் இதை என்டர் பண்ணால் உள்ளே போகும் இது ஃபுல்லாகவே வந்து மில்லி செகண்டில் நடக்கும் இப்போ நீங்கள் இந்த ஐபி அட்ரஸ் போட்டால் வெயிட் பண்ணுங்கள் இப்போ இந்த ஐபி அட்ரெஸ் நீங்கள் சர்ச் பண்ணல போட்டிங்கன்னா அது டேரெக்டாக கூகுள் டாட் காம்க்கு தான் போகும் இதுதான் இதுக்கான பவர் பெஸ்ட்டான டிஎன்எஸ் பார்த்தா Google DNS 8888 எயிட் வந்து க்ளவுட் DNS 1111 ஒன் ஒன் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிங்கன்னா ஐஎஸ்பி என்ன DNS வச்சுக்கிறாங்களோ அந்த DNS தான் போகும் இல்லைன்னா கஷ்டமான வெயில நம்ம போய் மாத்தலாம் நான் இப்போ வந்து எப்படி மாத்தலாம் சொல்லிட்டு காமிக்கிறேன் விண்டோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே கண்ட்ரோல் ப பேனல் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா கேட்டகரி சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள் அதில் நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட்டு அதுக்கப்புறமா நெட்ஒர்க் அண்ட் ஷேர் சென்டரை கிளிக் பண்ணக்கப்புறம் நீங்கள் எந்த நெட்ஒர்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்களோ அதில் கிளிக் பண்ணி ப்ராப்பர்டிஸை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் அதில் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வேர்ஷன் ஃபோர் இருக்கும் அதை கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கை டிஎன்எஸ் அவர் வந்து மேனுவலி நம்ம என்டர் பண்ணலாம் நான் இப்போ வந்து மேனுவலாக என்டர் பண்ணுறேன் ஒன் 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 அதுக்கப்புறம் எயிட் 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 வந்து ஆல்டர்னேட்டிவ் டிஎன்எஸ்ஸாக ஓகே கொடுத்து ஓகே க்ளோஸ் இப்போ நம்ம வந்து ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி கூகுள் டாட் காம் நம்ம போனோன்னா கூகுள் வந்து காமிக்கும் இப்படி தான் நம்ம வந்து கஸ்டமர் டீனஸ் செட்டிங் பண்ணுவோம் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன வேல்யூஸ் நான் சொல்லிடுறேன் இது சிம்பிள் தான் ஏன்னா என்னென்னா அட்ரஸ் ரெக்கார்ட் சொல்லுவாங்க பேசிக்காக கூகுள் டாட் காம் போனால் அதோட ஐபி அட்ரஸ் வரும் இந்த ஏ டைப்பு நம்ம வந்து இதெல்லாம் வந்து எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா டிஎன்எஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களே ஒரு கோ டேடி இது இல்லைனா இந்த நேம் சீப்பு இல்லைனா இந்த ப்ளூ ஓஸ்ட்டு இந்த மாதிரியான டிஎன்எஸ் ப்ரொவைடர் கிட்டேருந்து வாங்கினா அவங்க இந்த மாதிரி கொடுப்பாங்க அதை நம்ம உணர்வு ஒரு வீடியோவில் தெளிவாக எப்படி வாங்கலாம் என்ன மாதிரிலாம் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணலாம் இது வந்து ஒரு வியூ மாதிரி இது நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு சி நேம் சொல்லிட்டு இருக்குது அச்சு இது என்னென்னா கெனானிக்கல் நேம் இது பேஸிக்காக என்ன பண்ணுனா ஐபி அட்ரஸ் கொடுக்காமல் அதோட டார்கெட்டான டொமைனை கொடுக்கும் இப்போது வேறு ஏதாச்சும் ஒரு நீங்கள் டொமைன் சூஸ் பண்ணுனா அதுக்கு ஐபி அட்ரஸ் போடாமல் அதோட டார்கெட் டொமைன் வந்து இந்த கெனானிக்கல் நேம் வந்து கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து எம்எக்ஸ் இது வந்து மெயில் எக்ஸ்சேஞ்சில் இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அதாவது இப்போது நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அதாவது அந்த கம்பெனியோட நேம் ஏதுனா ஏபிசி டாட் காம் சொல்லிட்டு ஒரு கம்பெனி சைட்டு ஓகேவா இப்போது அந்த சைட்லேருந்து என் இ இதுக்கான நேம் போட்டிங்கன்னா என்னென்னா டம்மி அட் ஏபிசி டாட் காம் சொன்னால் அது உங்களோடய மெயில் அட்ரஸை ரெஃபர் பண்ணும் அதுக்கெலாம் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க எம்எக்ஸ் சொல்லிட்டு அதுக்கான டைப் வந்து எம்எக்ஸு ஓஸ்ட்டு வந்து சம்மான ஓஸ்ட்டு அதுக்கப்புறம் அது என்ன பாயிண்ட்லேருந்து எஸ்எம்பிடி சர்வர் வரையாக வருது சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டு வேல்யூ இது பேஸிக்காக இருக்காங்கன்னா இன்னொரு சைட்டுக்கும் உன்னொரு சைட்டுக்கும் அந்த ஆத்தென்டிகேஷன் அதாவது நீங்கள் தான் இந்த சைட்டுக்கான ஓனரா சொல்லிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வர் வந்து கேட்கும் ஆமாம் இதுக்கு நான் தான் ஓனர் சொல்லிட்டு இந்த டெக்ஸ்ட்டு வேல்யூ ரெக்கார்ட் வழியாக கூட நம்ம சொல்லலாம் அந்த சர்வருக்கு இதாக சொல்லிட்டு ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ நான் பண்ணுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்எஸ்ல இது பேஸிக்காக என்னென்னா நேம் சவர் சொல்லுவாங்க இது அட்லீஸ்ட் உங்கள் கிட்ட ரெண்டுனா இருக்கணும் சப்போஸ் ஒன்று டவுன் ஆனாலும் இன்னொரு வரியாக நம்ம ஐபி அட்ரஸில் பிங்க் பண்ணி கொடுக்கலாம் இது பேஸிக்காக ஓகே இந்த இந்த ஏபிசி டாட் காம் நம்ம டைப் பண்ணோன்னா அதோட ஐபி அட்ரஸ் வந்து பிங்க் பண்ணி நமக்கு அது கொடுக்கும் ப்ரவுஸருக்கு பேசிக்காக ஹவுல் தான் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் குட் பை